வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ஏமா கமிஷனின் அறிக்கை மலையாள திரைத்துறையில் புயலை கிளப்பியிருக்கும் நிலையில் மலையாள நடிகை ஒருவர் நடிகர் ரியாஸ்கான் மீது பாலியல் புகார் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகைகளின் குற்றச்சாட்டுகளில் அடுத்து சிக்கப்போகும் பிரபலம் யார்? நிஜமாகவே நடிகர் ரியாஸ்கானுக்கு கட்டம் சரியில்லை என்றுதான் தோன்றுகிறது. மகனின் திருமணத்தை முடித்து மகிழ்ச்சியாக குடும்பத்தினருடன் இருக்கும் ரியாஸ்கான் மீது நடிகையின் பாலியல் குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. நடிகை குற்றச்சாட்டின் முழு விவரம் இதோ. மலையாள சினிமாவில் பெண் கலைஞர்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் சீண்டல்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியில் பழம்பெரும் நடிகை சாரதா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வல்சலா ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த கமிட்டி பல பெண்களிடம் விசாரணை நடத்தி கடந்த 2019 கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் அறிக்கையை தாக்கல் செய்தது. ஆனால் 4 வருடங்களுக்கு மேலாக இந்த அறிக்கை வெளியிடப்படாமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை ஆணையத்தின் தலையீட்டின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன் இந்த அறிக்கை வெளியானது. இதில் மலையாள சினிமாவில் பெண்கள் ஓகப் பொருளாக பார்க்கப்படுவதாகவும் படப்பிடிப்பு தளத்தில் பலவிதமான சங்கடத்தை நடிகைகள் சந்திப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை வெளியானதற்கு பின்னர் பல நடிகைகள் தங்களுக்கும் பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக தற்போது வெளிப்படையாக கூறி வருகின்றனர். அந்த வகையில் ரேவதி சம்பத் என்ற நடிகை கேரள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். அதில் தான் +2 முடித்த நேரத்தில் தன்னை அணுகிய நடிகர் சித்திக் சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி அப்போது தன்னை தவறாக பயன்படுத்தி கொண்டதாக அவர் கூறியிருந்தார். இந்த புகார்களைத் தொடர்ந்து அம்மா என்று அழைக்கப்படும் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நடிகர் சித்திக் விலகியுள்ளார். சித்திக் தனது ராஜினாமா கடிதத்தை அம்மா தலைவர் மோகன்லாலுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மலையாள திரையுலகில் பிரபல இயக்குநரான ரஞ்சித் மீது மேற்கு வங்காள நடிகை ஸ்ரீலேகா தெரிவித்த பாலியல் புகார் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இயக்குனர் ரஞ்சித் தனது கழுத்தருகே தோள்களை தொட்டு பேசியதாகவும் அவரிடம் இருந்து இப்படிப்பட்ட நடத்தையை நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு குறித்து கருத்து தெரிவித்த ரஞ்சித் இருவரும் ஒன்றாக சிகரெட் புகைத்தோம், அவ்வளவுதான் என தெரிவித்திருந்தார். மேலும் தன் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டு இருப்பதால் கேரள அரசின் சினிமா அகாடமி தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஹேமா கமிட்டியின் அறிக்கை கேரள திரையுலகின் இரு ஜாம்பவான்களை ராஜினாமா செய்ய வைத்துள்ள நிலையில் தற்போது தமிழ் சினிமாவிலும் அதன் தாக்கம் தொடங்கியுள்ளது. கேரள நடிகர் சித்திக் மீது புகார் கூறிய நடிகை ரேவதி சம்பத் தமிழ் நடிகர் ரியாஸ்கான் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். ஒரு புகைப்பட கலைஞர் என் அனுமதி இல்லாமல் ரியாஸ்கானிடம் தனது தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டார். இதைத் தொடர்ந்து எனக்கு ஒரு நாள் இரவில் ரியாஸ்கானிடம் இருந்து அழைப்பு வந்தது. அப்போது அவர் வெளிப்படையான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தகாத உறவிற்கு அழைத்ததாகவும் அதற்கு விருப்பமாக இருக்கும் தனது தோழிகள் இருந்தால் அவர்களின் செல்போன் எண்களை கொடுக்கும்படியும் கேட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரியாஸ்கான் மீது நடிகை ரேவதி சம்பத்தின் இந்த குற்றச்சாட்டு தமிழ் திரையுலகிலும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது. பரஞ்சு ஃபேமஸ் ആയ ஒரு ஆளுണ്ട്, ஒரு ஆக்டர் ഉണ്ട്, மிஸ்டர் ரியாஸ்கான். அதேகம் இதுபோல ஒரு போட்டோகிராஃபரின்റെ நம்பர் கன்சென்ட் இல்லாத அங்கிரு கன்சென்ட் இல்லாத கொடுத்து ஒரு ദിവസം രാത്രി എനിക്ക് ഫോൺ കോൾ വരും. ഒരു ഫോൺ കോൾ മാത്രമാണ്, അതിനു ശേഷം അയാളെ പൊടിപോലും ഇല്ല. ഒരു ഫോൺ കോൾ വന്നിട്ട് ഇയാള് വൃത്തികേടെങ്കിലും അയച്ചു വിടുകയാണ്. ലൈക്ക് നിങ്ങൾക്ക് പിന്നെ സെക്സ് ചെയ്യാൻ ഇഷ്ടമാണോ, നിങ്ങൾക്ക് ചോദിക്കുന്നത്. എനിക്ക് സത്യം പറഞ്ഞാൽ എന്ത് റെസ്പോൺസ് ചെയ്യണമെന്നല്ല, മേ ബി ചോദിക്കാം ഫോൺ വെച്ചിട്ട് പോയാൽ പോരെ. പക്ഷെ അങ്ങനെ അല്ല, ആ ഒരു ഏജിൽ ഞാൻ ഷോക്ക്ഡ് ആയിട്ട് ഫോൺ ഇങ്ങനെ വെക്കാണ്ട് ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്, എന്തായാലും സംഭവിക്കണം. അപ്പം കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് ഹി വാസ് സേയിങ് ഓക്കെ, നിങ്ങൾക്ക് ഇൻട്രസ്റ്റ് ഇല്ലെങ്കിൽ കുഴപ്പമില്ല, ഞാൻ കൊച്ചിയിലെ 9 ഡേയ്സിനുണ്ട്, നിങ്ങളെ ഫ്രണ്ട്സോ ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ അവരെങ്കിലും ഒപ്പിച്ച് തന്നാൽ മതി, സോ കോൾ ഒപ്പിച്ച് തന്നാൽ മതി എന്നുള്ള രീതിയിലാണ് അയാള് സംസാരിച്ചത്. നടികർ റിയാസ്ഖാനിന്റെ മകൻ തിരുമണം ഓരിരു നാളുകൾക്ക് മുന്നതായി നടന്നു മുടിഞ്ഞ നിലയിൽ ரியாஸ்கான் மீதான நடிகையின் குற்றச்சாட்டு அவரது குடும்பத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள சினிமாவை ஆட்டி படைத்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை தற்போது கோலிவுட்டிலும் தலையெடுத்துள்ளது.
இந்நிலையில் தன் மீது குற்றம் சாட்டியிருக்கும் பெண் யாரென்றே தனக்கு தெரியாது என்றும் டிவியை பார்த்து இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டதாக நடிகர் ரியாஸ் கான் தெரிவித்திருக்கிறார். எனக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கு வந்து திடீர்னு காத்தலுக்கு வந்து ஒரு எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணுக்கு நான் போன் பண்ணதும் கிடையாது, எதுவுமே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு. ஸோ இந்த இதை நான் ஃபோன் பண்றது அந்த பொண்ணு கிட்ட இருக்கான்னு தெரியல, இருந்தா காமிக்க சொல்ல, இல்லை நான் வீடியோ கால் பண்றதா இருந்தா நான் வீடியோ கால் வந்துருப்பேன் நான் தான். அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி யார வேணாலும் ஃபோன் பண்ணலாம், நான் ரியாஸ் கான் தான் பேசுறேன். எப்போ பேசினேன் நான், எந்த டைம்ல பேசினேன், எந்த வருஷத்துல பேசினேன், எந்த நாள்ல பேசினேன்னு தெரியல. அப்படி பேசினதா இருந்தா ஓகே, பேசவே இல்லையா நம்ம முகம் பரிஞ்சமில்ல. நான் இப்ப டிவியில பார்த்து தான் பாக்குறேன் இந்த இவங்களான்னு, எனக்கு அவங்களோட பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த அந்த லேடியே சொல்லுது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, ஒருத்தர் போட்டோ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாராம், ஒரு வந்து சிவான்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், உடனே வந்து ரியாஸ் கான வாங்கி பேசினார் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அதாவது ஏதாவது பாதிக்கு குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படட்டும், செய்யாதவங்களையும் சேர்த்து வீழ்த்து விடக்கூடாது இல்லையா. இதனிடையே கேரள சினிமாவில் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க 7 காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. காவல்துறை ஐஜி ஸ்வர்ஜன் குமார் தலைமையில் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 7 காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவில் 4 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். மூத்த காவல்துறை அதிகாரிகளுடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நடத்திய உயர்நிலை ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. கேரள நடிகைகளின் குற்றச்சாட்டில் அடுத்து சிக்கப்போகும் தமிழ் நடிகர்கள் யாரோ என்ற பேச்சுதான் தற்போது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக உள்ளது.